வணக்கம் நமஸ்கார் சேவல் மட்டி சேனல் விவரத்துக்காக நான் உங்கள் ஓவிய கண்ணா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹீரோயின்ல யாரு பிடிக்கும்? சில்க். அவங்க கண்ணு இருக்குதே சாராயத்தில் அந்த புள்ள பார்த்தா. சில்க் சுமிதா அவளின் புகழின் உச்சம் வெறும் ஆடைகளை குறைத்ததால் வந்ததல்ல. அவளை வெறும் சதையாக மட்டும் பார்த்திருந்தால் தமிழ் சினிமாவும் ரசிகர்களும் அவள் மறைந்தது முதல் அவளை மறந்திருப்பார்கள். சொக்க வைக்கும் கண்கள், ஆடவரை சுண்டி இழுக்கும் உடல் வனப்பு, பின்னணி குரலாக இருந்தாலும் கொஞ்சி பேசும் மொழி, இது மட்டுமல்ல சில்க் சுமிதா. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சில்க் சுமிதாவுடைய நடிப்பு திறமையை தமிழ் சினிமா தவறுவிட்டதுனே சொல்லலாம். சில்க் சுமிதா எவ்வளவு பெரிய திறமையான நடிகை என்பதற்கு எக்ஸாம்பிளா ஒரு சம்பவத்தை சொல்லலாம். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கிட்ட அவருடைய அப்பா, உன்னை விட ஒரு பெரிய கலைஞரை எனக்கு அறிமுகப்படுத்து அப்படின்னு கேட்கிறாரு. சரிப்பா அறிமுகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சில்க் சுமிதா அவர்களை நேர்ல கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டினாராம். இந்த ஒரு சம்பவத்தை சில்க் சுமிதா எவ்வளவு பெரிய நடிகை என்பதற்கு உதாரணமா சொல்லலாம். என்னதான் சொன்னாலும் இயக்குனர் பாரதி ராஜா, இயக்குனர் பாலு மகேந்திரா போன்றவர்களை தவிர தமிழ் சினிமா இயக்குநர்கள் சில்க் சுமிதா நடிப்பு திறமையை தவறவிட்டனர்னு சொல்லலாம். கடைசி வர சில்க் சுமிதாவை ஒரு கவர்ச்சி நடிகையாகவே முத்திர குத்திட்டாங்க அப்படிங்கறதா இங்க வருத்தப்படக்கூடிய விஷயமே. நடிகை சாவித்ரி, சுஜாதா, சரிகா போன்ற நடிகைகள் குடும்ப பாங்கான கேரக்டர் நடிக்கிற மாதிரி தானும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கடைசி வரையும் தமிழ் சினிமா அவளை சரியாக பயன்படுத்தவில்லை. அவளை கடைசி வரையும் கனவு கன்னியாகவே நடிக்க வைத்து விட்டனர். சில்க் சுமிதாவுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்கலாம். 1960 டிசம்பர் 2 தேதி ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஏலூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாங்க. சில்க் சுமிதா ஆந்திராவில் பிறந்தாலும் அவருடைய பூர்வீகம் தமிழ்நாட்டில் உள்ள கரூர்னு சொல்றாங்க. சில்க் சுமிதாவுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி. சில்க் சுமிதாவோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். வறுமையின் காரணமாக சில்க் சுமிதா தன்னுடைய பள்ளி படிப்பை வெறும் 4வதுலயே நிறுத்திட்டாங்க. இளமையில இவருடைய வசீர தோற்றத்தால் பலருடைய தொல்லைக்கு சில்க் ஆளாயிருக்காங்க. இதனால அவர்கள் பெற்றோர்கள் பயந்து இதுக்கு மேலே தன் பெண் பிள்ளையை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சிறு வயதிலேயே சில்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாண வாழ்க்கையும் சில்க்கு சரி அமையல. சில்கோட ஹஸ்பண்ட் சில்கை பிசிக்கலாவும் மென்டலாவும் டார்ச்சர் பண்றாங்க. இதனால குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சென்னைக்கு அவருடைய உறவினர் வீட்டுக்கு வந்து தங்கி வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில இருந்து சில்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடிக்கடி மேக்கப் போட்டு தன்னை அழகுபடுத்திக்குவாங்களாம். இந்த மேக்கப் போற அனுபவத்தை பயன்படுத்தி சினிமா இண்டஸ்ட்ரியில சின்ன சின்ன கேரக்டருக்கு மேக்கப் போற வேலைக்கு சேர்றாங்க. இந்த நிலையில நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் சில்க் சுமிதா அவர்களை எதர்ச்சியா பாக்குறாங்க. அவருடைய கண்கள்ல ஏதாவது வசீகர் இருப்பதாகவும் அவர் கண்கள்ல ஏதாவது ஆச்சரியம் இருப்பதாகவும் உணர்றாரு. அதுக்கப்புறம் வினு சக்கரவர்த்தி அவர்கள் வண்டி சக்கரம் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்துல சில்க் என்ற பேர்ல சாராய கடையில வேலை செய்யற கேரக்டர்ல அறிமுகப்படுத்துறாரு. சில்க் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சதுனால விஜயலட்சுமி சில்க் சுமிதா அப்படின்னே அழைக்கப்பட்டாங்க. தெலுங்கு இயக்குனர் திருப்பதி சாமி அப்படிங்கிறவர் வண்டி சக்கரம் படத்துல அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே சில்க் சுமிதாவை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. வீணையநாதம் படத்துல சில்க் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் வினு சக்கரவர்த்தியும் அவர் கூட இருந்த 3 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததாகவும் வினு சக்கரவர்த்தி சில்க் சுமிதா அவர்களை தன்னுடைய படத்துல நடிக்க வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாரு. அதுக்கு திருப்பதி சாமி அவர்கள் கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துட்டு இருக்கோம், அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நடிக்க கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாரு. நான் தான் முத முதல்ல சில்க் சுமிதாவை அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. சில்க் சுமிதாவுக்கு அந்த படத்துல 6,000 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டதாகவும் 1,600 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்ததாகவும் சொல்றாரு. ஆனா திருப்பதி சாமி இயக்கி அந்த படம் இன்னும் வெளிவரவில்லை. 1979 இணைய தேடி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைப்பட உலகில் அறிமுகமானார். வண்டி சக்கரம் படத்தின் மூலம் முதல் படத்திலேயே ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்த அவர் தமிழ் திரைப்படத்துறையில் புகழையும் தேடிக்கொண்டார். முதல் படத்துல கவர்ச்சியை நடிச்சதுனால இறுதி வரை அவருக்கு கவர்ச்சி கதாபாத்திரங்களே தேடி வந்தது. 3 முகம், அமரன், சகலலா வல்லவன் போன்ற திரைப்படங்களில் இவருடைய வசீகரமான தோட்டத்தினாலும் கவர்ச்சிகரமான நடனத்தினாலும் தமிழ் ரசிகரின் நெஞ்சில் கவர்ச்சி புயலாக வளம் வந்தார். அலைகள் ஓய்வதில்லை, நீங்கள் கேட்டவை, தாளாட்டு கேட்குதமா, 3 பிறை, லயனம் போன்ற திரைப்படங்களின் மூலம் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான நடிப்பின் பரிமாணங்களும் வரும் என்பதை நிரூபித்து காட்டினார். ஒரு சிறந்த நடிகையாக பெயர் வாங்க வேண்டும் என்பதே எனது கனவு லட்சியம் எல்லாம். ஆனால் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களை சார்ந்திருப்பதால் எனது திறமையை நிரூபிக்கும் வகையிலான படங்கள், கதாபாத்திரங்கள் கிடைப்பதில்லை. இயக்குநர்கள் தான் என்னை உருவாக்கினார்கள், ஆகையால் அவர்கள் நடிக்கக்கூறும் பாத்திரங்களில் நடிக்கிறேன் என்று தனது கனவு மற்றும் ஆசை குறித்து சில்க் சுமிதா கூறியிருக்கிறார்.
பல படங்களில் பல இயக்குநர்களின் இயக்கத்தில் நடித்திருந்தாலும் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா தனக்கு பிடித்தமான இயக்குநர்கள், இவர்கள் பர்ஃபெக்ட் இயக்குநர்கள் என்று புகழ்ந்து பேசியிருக்கிறார் சில்க் சுமிதா. பாலு மகேந்திரா ஒரு நடிகர் நடிகையிடமிருந்து எவ்வளவு சிறந்த நடிப்பை வெளிகொண்டு வர முடியுமோ அதை செய்வார், அவர் ஒரு சிறந்த கலைஞர் என்று கூறியுள்ளார். கமல் மற்றும் சிரஞ்சீவி சிறந்த நடிகர்கள், மேலும் நன்கு நடனமும் ஆட தெரிந்தவர்கள் என சில்க் சுமிதா கூறியிருக்கிறார். சில்க் சுமிதா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாதி ஆப்பிள சாப்பிட்டுட்டு மீதி ஆப்பிள வச்சுட்டு போயிருவாங்களாம். அந்த பாதி சாப்பிட்ட ஆப்பிள சாப்பிடறதுக்கு பல பேர் போட்டி போட்டு ஓடுவாங்களாம். அந்த அளவுக்கு சில்க் சுமிதா மேல பைத்தியமா இருந்திருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு கவர்ச்சி நடிகைகள் புதிதல்ல, ஆனால் ஒரு கவர்ச்சி நடிகையை ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கொண்டாடினார்கள் என்றால் அது நிச்சயமாக சில்க் சுமிதாவாக மட்டுமே இருக்க முடியும். அவர் இருந்து 25 வருஷம் ஆனா கூட இன்னும் தமிழ் சினிமாவில பல படங்கள்ல சில்க் சுமிதாவோட போட்டோவை யூஸ் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். சில்க் சுமிதா ஆடை குறித்து கவர்ச்சியாக நடிப்பதன் மூலம் ரசிகர்கள் கொண்டாடுவது கிடையாது. சில்க் சுமிதாவோட கண்ணில் இருக்கிற அந்த முகத்தில் இருக்கிற அந்த கவர்ச்சி தான் ரசிகர்கள் ரொம்ப விரும்பினாங்க. அது மட்டும் இல்லாம சில்க் சுமிதாவின் கொஞ்சி பேசும் அந்த பின்னணி குரலும் ரசிகர்களை மயக்கிருச்சுன்னு சொல்லலாம். சில்க்கு வந்து இவ்வளவு நேர்த்தியா டப்பிங் பேசினார்னு கேட்டீங்கன்னா ஹேமா மாலின் அப்படிங்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடிகர் எம்எஸ் பாஸ்கர் அவருடைய அக்கா அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இவங்க சில்கோட ஆவினே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சில்கோட தோற்றத்துக்கும் இந்த வாய்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொருத்தமா இருக்கும். நிறைய படங்கள்ல சில்க் அவர்கள் நடித்திருந்தாலும் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த சில்க் அவர்கள் பேசக்கூடிய பாவா அப்படிங்கிற டைலாக்கு சில்க் படத்திலேயே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா அந்த டைலாக் சொல்லலாம். படத்தோட ஹீரோக்காக 50% பிசினஸ் ஆகுதுன்னா மீதி 50% வந்து பாத்தீங்கன்னா சில்க் சுமிதாவுக்காகவே பிசினஸ் ஆகும். அந்த அளவுக்கு சில்க் சுமிதாவுக்கு மார்க்கெட் இருந்தது. ஒரு படத்தோட போஸ்டர்ல சில்க் சுமிதா இருந்தாலே அந்த படம் ஹிட் ஆகும், அந்த படத்துல கூட்டம் போகும் அப்படிங்கிறது தான் ஒரு கால்குலேஷனா இருந்தது. சில்க்காகவே படம் பார்க்க ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எப்படியாவது சில்கை புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் சில்கோட கால்சீட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி, கமல் போன்றவங்க கூட சில்க் சுமிதாவோட கால்சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பல இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்களா, படத்தை டோட்டலா எடுத்து முடிச்சுட்டு சில்க் சுமிதா நடிக்கக்கூடிய ஒரு பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க நடிச்சு முடிச்சதுக்கு அந்த படத்தை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இந்த அளவுக்கு நடிகர் இருந்து டைரக்டர் இருந்து புரொடியூசர் வரையும் சில்க் சுமிதா கால்சீட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படினு சொல்லிட்டு அப்போது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி சில்க் சுமிதா பற்றி கேட்டு விசாரிச்சிருக்காங்களாம். இவ்வளவு பீக்கள் இருந்தாலும் சில்க் சுமிதா அவர்கள் தனிமையே விரும்பி இருக்காங்க. இவருக்கு நண்பர்கள் சொல்லிட்டு அதிகமா யாரும் இல்ல, நட்பு வட்டாரத்தை சுருக்கி வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு கவர்ச்சி நடிகை அப்படிங்கிறதுனால பல பேர் அவங்களை பாலியல் ரீதியாக அனுபவிக்க துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தை சுருக்கி விலகியே தனிமையில் இருந்தாங்க. இவங்க நட்பு வட்டாரத்தை சுருக்கி வச்சிருந்ததுனாலயே அதிகமா யார்ட்டி பழகாதனாலயோ சில்க் சுமிதாவை திமிர் பிடிச்சவங்க, ஆணவம் பிடிச்சவங்க அப்படிங்கிற முத்திரையை குத்திட்டாங்க. ஒரு முறை சிவாஜி கணேசன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே எழுந்து நின்றுருக்காங்க, ஆனால் சில்க் சுமிதா எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நான் எழுந்து நின்றுதான், நான் போட்டிருக்கிற ஆடை சிவாஜி கணேசன் அவர்களை சங்கடப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சில்க் சுமிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய விழாவில் கலந்துக்கிறதுக்காக சில்க் சுமிதாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, ஆனால் சில்க் சுமிதாவை போகல. ஆனால் சிரஞ்சீவி அவரோட படத்தில் நடிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போன காரணத்தால் தான் தன்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில்க் தன்னுடைய தரப்பு நாயிட்ட சொன்னாங்க. ஒரு ஹீரோயின் ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளத்தை இவங்க ஒரே பாட்டில் வாங்கிடுவாங்க. குடும்ப வாழ்க்கை மீது சில்க் சுமிதாவுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு சராசரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. இதுவரை நான் ஒரு நல்ல ஆண்களை கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சில்க் சுமிதா வேதனையா சொல்லியிருக்காங்க. சில்க் சுமிதாவை சந்தித்த பெரும்பாலான ஆண்கள் எல்லாம் பாலியல் ரீதியான எண்ணத்தோட பழகிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில யாரை கூட சேர்த்துக்கணும், யாரை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு தெரியாம கடைசி வரையும் குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க. கோடிகள்ல சம்பளத்தை வாங்கினாலும் குடும்பத்தை விட்டு விலகி தனியே இருந்திருக்காங்க. யாருடைய பர்சனல் லைஃப் பத்தியும் சில்க் சுமிதா கேட்க மாட்டாங்களாம். இவங்களுடைய பர்சனல் லைஃப் இருந்தது. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு ஆந்திராவில் இருந்து அவருடைய தாயும் தம்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. சில்க் சுமிதாவுடைய தம்பி பேரு நாகவரா பிரசாத். அவர் தற்கொலை பண்ணிருக்க மாட்டா, சொத்துக்காக கொலைதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் தாயும் பேட்டி கொடுத்தாங்க. சாகரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவளை சந்திச்சேன், அவள் தற்கொலை பண்றதுக்கான எண்ணம் அவளுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில்க் சுமிதாவோட அம்மா பேட்டி கொடுத்தாங்க. சாகரத்துக்கு முன்னாடி வரையும் ஒரு தாடிக்காரரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தா, அந்த தாடிக்காரர் தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க.
ஆனா அந்த தாடிக்காரரை பத்தி காவல்துறை விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க தம்பி வருத்தப்பட்டாங்க. காவல்துறையும் இந்த கேஸ் வந்து தற்கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. அந்த தாடிக்காரோட கட்டுப்பாடுகள் தான் சாகரத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க இருந்ததாகவும் சொல்றாங்க. சில்க் சுமிதாவோட சொத்துக்கள் கூட அந்த தாடிக்காரர் பேர்ல தான் வாங்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த தாடிக்காரரை தான் சில்க் சுமிதா அவர்கள் கல்யாணம் பண்ண போறதாகவும் ஒரு தகவலும் பரவி இருந்தது. இது தற்கொலை கிடையாது, கொலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சில்க் சுமிதாவுடைய தம்பி என்ன சொல்றாருனா, ஒரு தற்கொலை செய்யப்பட்டதாக எழுதப்பட்ட கடிதம் சில்க் சுமிதாவோட கையெழுத்து கிடையாதுன்னு சொல்றாரு. தாடிக்காரர் ஒருவரின் கட்டுப்பாடு தான் சில்க் சுமிதா இருந்தார். அந்த தாடிக்காரர் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது உண்மைதான். ஆனால் என்னுடைய படங்களில் அவர் நடித்த போது அந்த தாடிக்காரர் வந்ததில்லை. ஆனால் அதன் பின்னர் அவர் நடித்த படங்களில் அந்த தாடிக்காரர் உடன் இருப்பார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தாடிக்காரன் பிடியில் தான் சில்க் சுமிதா இருந்தார் என்று திருப்பதி சாமி சொல்கிறார். அது மட்டும் இல்லாம சில அரசியல்வாதிகள் பிடியிலும் சில்க் இருந்தார். ரவுடித்தனத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் வைத்து படம் எடுப்பதாக கூறி அவரிடமிருந்து பணத்தை நாசம் செய்து அவரது கடைசி காலத்தில் கையில் காசு கூட இல்லாமல் அவரை தெருவில் விட்டு விட்டனர் என்று சொல்கிறார். கடைசியாக சில்க் இருந்து கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை இருந்த போது அவருக்கு என்னென்ன கொடுமைகளை எத்தனை பேர் செய்துள்ளனர் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சில்கோட சடலத்துக்கு கூட துன்பம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் பேர்ல ஆசைப்பட்டவங்க எத்தனை பேரு, கடைசி காலத்துல அவர் செத்து கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது எத்தனை பேர் என்னென்ன கொடுமைகள் அங்கே போய் பண்ணியிருக்காங்கிற வரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சது. சம்பாதித்திருந்தாலும் சில்க் சுமிதாவுடைய மரணம் மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சில்க் சுமிதா அவர்கள் இறந்து 25 வருடங்கள் ஆனாலும் அவருடைய மரணம் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். எவ்வளவு புகழின் உச்சிக்கு சென்றிருந்தாலும் குடும்பத்தை விட்டு தனியாக இருந்ததுதான் அவருடைய மர்ம மரணத்திற்கு காரணமாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட குடும்பம் இல்லாத காரணத்தால் தான் அவருடைய மரணமும் மர்மமாகவே பேசப்பட்டது. பணம் சம்பாதிப்பது முக்கியமல்ல, உறவுகளை சம்பாதித்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. சில்க் சுமிதா மறைந்தாலும் அவரை கொண்டாடவே செய்கிறது தமிழ் சினிமாவும் ரசிகர்களும். அவர் மறைந்து 25 வருடங்கள் ஆனாலும் இன்னும் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் சில்க் சுமிதா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.